ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு கேள்வி கேட்கணுங்க சார். சொல்லுங்க, எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம். நீங்க உங்க பேர் என்னங்க, எங்கேருந்து பேசுறீங்க சார்? அஞ்சூருங்க, ஈரோடு மாவட்டம். சொல்லுங்க அஞ்சு. சார், எங்க வீட்டில் அந்த கருப்ப பை எடுத்துட்டாங்க சார். ம், அது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது தான். பெண்மை, ஏன்னா சார் உங்க மனைவிக்கு சரிங்க சார் கருப்பப்பையை எடுக்கும்போது சினை முட்டை பைய சேர்த்து எடுத்தாங்களா இல்ல இருக்கா? அதுதான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சார். ஒரே ஒரு விஷயம், சினை முட்டை பைய வச்சிட்டு கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கணும். சரிங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா மருத்துவர்கள் உங்க மனைவிக்கு வாய்வழி மாத்திரைகள் கொடுக்கணும், ஹார்மோன் மாத்திரைகள். இது மிக மிக அவசியம். சரிங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் உணர்வு நல்லாயிருக்கும், இளமையோடு இருப்பாங்க, பெண் உறுப்பு நல்லாயிருக்கும், செக்ஸில் ஈடுபாடு இருப்பாங்க. சரி சரிங்க. அதனால் திரும்ப வாய்வழி மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்க சொல்லுங்கள். சரிங்க. சில நேரங்களில் அப்படி எடுக்கலைன்னா இந்த பெண்கள் திடீர்னு ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை கூட பண்ண பெண்கள் இருக்காங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. சரி சரிங்க. அதனால் எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல. அதனால் சரி, இவங்களுக்கு நீங்கள் மருத்துவர்கிட்டே திரும்ப போய் எல்லாம் ஸ்கேன் சென்டர் போனால் சொல்லிடுவாங்க, கருமுட்டை பைகள் சினை முட்டை பைகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. சரிங்க. சினை முட்டைகள் பைய விட்டு வச்சுருந்தா அதுவே ஹார்மோன்களை சுரந்துக்கும். சரி சரி. சினை முட்டை பைகளை சேர்த்து தூக்கியிருந்தாங்கன்னா நீங்கள் வாய்வழி மாத்திரையாக அவங்கள கொடுத்துடலாம். செக்ஸுக்கு தடையல்ல, வாழும் வரை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே சார். வாழும் வரை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கோங்க. சரி. சாவை தள்ளி போடுறதுக்கு உதவும் அந்த செக்ஸு. சரிங்க சார். நன்றி. வயதான ஆண்களுக்கு புற்றுநோய் வருமா? விந்து பைகளில் மிக 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 ரேர், ரொம்ப ரேராக, அதிக குறைவான அளவு தான் வரும். ரொம்ப ரொம்ப ரேர். சரி, இப்போது நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்துடுறோம், ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி? அதுதான் செக்ஸு. சரி, இது நம்ம கற்பனையில் சொல்கிறோமா? பல ஆய்வுகள் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க. நல்ல உணவு சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்ச ஆல்கஹால், அந்த மாதிரி சிகரெட்டு, இல்லை ஒரு நண்பரோடு பேசிகிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. மகிழ்ச்சியினுடைய அளவு உச்சகட்டம் அஞ்சுன்னு வச்சுக்கிட்டா 4.5 அளவுக்கு சந்தோஷத்தை, அதாவது உலகத்திலேயே அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக செக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே தான் உணவு, அதுக்கு கீழே தான் உடை, நீங்கள் விரும்புகிற பொருட்கள் எல்லாம். அதிகமான மன கிளர்ச்சியும் சந்தோஷம் அடைகிறது செக்ஸ் நம்பர் ஒன்.